இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பவர் ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா நாங்கள் தோட்டத்தில் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகலை. இது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ இந்த பவர் ஸ்ப்ரேயரில் பார்த்திங்கன்னா மேலே ப்ளக் இருக்கும். அந்த ப்ளக்கை வந்து கழட்டணும். ப்ளக்கை செக் பண்ணிக்கங்க. ப்ளக் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. லைட்டை பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ஆகும். அதில் மாட்டி இந்த சுற்றுனிங் வீலை சுற்றுனிங்கன்னா ஸ்பார்க் ஆகும். அடுத்து இந்த என்ன பண்ணோமோ இந்த கார்பரேட்டர் கழட்ட போகிறோம். கார்பரேட்டரில் கீழே பார்த்திங்கன்னா டேங்க்லேருந்து பெட்ரோல் பைப் வரும். அதை கழட்டி பார்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிக்கங்க. அடுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபியூல் டேங்கிலிருந்து வர ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரை அந்த ஓசை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அடுத்த டேங்க் ரிமூவ் பண்ணணும். டேங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போடணும். அதுக்கடை ஒரு ப்ரெஷ் எடுத்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா டஸ்டிங் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கார்பரேட்டர் கழட்டணும். இந்த கார்பரேட்டர் கழட்டினீங்கன்னா ஏர் ஃபில்டர் இருக்கும். அந்த ஏர் ஃபில்ட்ரு பூராமே ரிமூவ் பண்ணணும். மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்டிலேட்டர் ஒயர் இருக்கும். அந்த அந்த கேபிளை கழட்டி விட்டுருங்க. அந்த கேபிளை கழட்டினதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் கழட்டிடுங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அலுமித்திய வாசர் இருக்கும். அதை எடுத்துருங்க. அதுக்கடுத்து கார்பரேட்டரில் கீழ்ப்பகுதியை கழட்டினீங்கன்னா உங்களுக்கு உள்ளே அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா பித்தாளையில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் தனியாக கழட்டி க்ளீன் பண்ணி போடணும். பார்த்திங்கன்னா டின்னர் எடுத்துக்கங்க. டின்னரில் டீசல் எடுத்துக்கங்க. எடுத்து அதை ஃபுல்லாக கழட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபுல்லாக டின்னர் ஊற்றி க்ளீன் பண்ணணும். பூரா டஸ்ட்டு டின்னர் ஊற்றி க்ளீன் பண்ணிங்கன்னா தான் ஃபுல்லாக வரும். ப்ளக்கு எல்லாமே இந்த ஃபில்ட்ரு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி போடணும். ஏர் ஃபில்டரையும் க்ளீன் பண்ணிக்கங்க. சின்ன டஸ்ட் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு உள்ளே போய் உள்ளே அது வழியாக அடைச்சதுன்னா உங்களுக்கு ஃபியூல் போகாது, அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கடுத்து ஏர் இருந்தாலும் நீங்கள் ஏரில் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். டின்னரில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஏரை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு பூரா சுத்தமாக போயிடும். இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வருங்க, ஃபுல்லாத்தையும் அதே மாதிரி எப்படி கழட்டிங்க அதே மாதிரி செட்டப் பண்ணிங்க. இந்த ஸ்க்ரூவில் தான் ஃபியூல் போகும். இதில் சின்ன டஸ்ட்டு போய் அடைச்சாலும் உங்களுக்கு இதாகாது, ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு சின்னதாக ஒரு கம்பியை வச்சு, ஃபியூஸ் கம்பியை வச்சு அதை க்ளீன் பண்ணி போட்டுக்குங்க. அதில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இப்போ ஏர் ஃபில்டர் மாட்டிக்கங்க. அடுத்தது கீழே அந்த கப்பு போட்டுக்குங்க, கார்பரேட்டர் கப்பு. அடுத்த பாருங்கள், இந்த ஃபியூல் வர்றதில் சின்ன ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரையும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. இதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த டஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்துருங்க. இல்லைன்னா அந்த ஏர் வழி அந்த உள்ள டஸ்ட்டு பூரா உள்ளே போயிடும், கார்பரேட்டருக்கு போயிடும்.
பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபுல்லாக ஸ்ப்ரேயரில் மாட்ட போகிறோம். ப்ளக்கும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ப்ளக் ஸ்டார்ட் ஆகலையே நீங்கள் வந்து புது ப்ளக் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இது என்ஜினில் மாட்டிடலாம். அந்த எக்ஸ்லேட்டர் ஒயரை இப்போ மாட்டிக்குவோம். உங்கள் பைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டால் ஸ்டார்ட் ஆயிரும். அது ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஸ்பான்சில் கொடுத்துருப்பாங்க. மாட்டிடுவோம். மாட்டி அந்த இடத்துல நல்லா டைட் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல டைட் வைக்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வழி ஏர் உள்ளே போனால் ஸ்டார்ட் ஆகாது. பாருங்கள் பெட்ரோல் போகிற கேட் வேல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துருப்பேறிடுச்சு. அந்த துருப்பு ஃபுல்லாக எடுக்கணும், இல்லை இதை சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா இது பார்த்திங்கன்னா திரும்ப போய் கார்பரேட்டருக்குள்ளே ஃபுல்லாக அடைச்சிக்கும். இந்த துருப்பு பார்த்திங்கன்னா உள்ளே போய் அடைச்சிரும்.